நிலக்கரி சுரங்கங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என கூறியுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்எல்சி நிறுவனம் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை மற்றும் நிரந்தர வீடு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கத்தாழை மேல்வாழ்மை கீழ் என்று சொல்ல மூன்று கிராமத்தில் வெறும் எண்பத்தி ஒரு ஏக்கரை மட்டும்தான் நான் சொன்ன இந்த வீட்டுக்கு ஒருவருக்கு அலை ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் மாற்றிடம் பத்து சென்று என்ற அந்த கோரிக்கை மீதம் எந்த நிலத்தையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு அது நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம் அது வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி டெல்டாவில் இது வருது அப்படின்றோம் இல்லை இது டெல்டாவில் வரலை அப்படின்ற வேளாண்மைத்துறை அமைச்சர் சொன்னார் அஞ்சு யூனியன் அறிவிச்சிருக்காங்க அந்த அஞ்சு யூனியனில் இந்த கிராமங்கள்லாம் வருது அதனால் இந்த இந்த இப்போதைக்கு அந்த மக்கள் தருவதற்கு முன் வராங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் ஒரு ஒரு எழுப்புன்னு கேட்குறாங்க அதை கொடுத்து அந்த எண்பத்தி ஒரு எக்டர் விரும்பி எடுப்பதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் போராட்டக்குழுவின் சார்பாக நான் சொன்னது அதனால் சம்மதிக்க சம்மதிக்கிறோம் இடம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு கோடி ரூபாயும் வீட்டுக்கு ஒருவுக்கு நிரந்தர விலையும் மார்ச் இடம் பத்து சென்ட்டு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்களில் வழங்கப்பட்ட அந்த அஞ்சு லட்சம் கொடுத்தவர்களுக்கும் இப்போ என்ன நி நிர்ணயம் பண்ணுறான் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அது வேணும் மாவட்ட நிர்வாகத்தை எக்காரணத்தை கொண்டு நிலத்தை அளப்புவதற்கோ எடுப்பதற்கோ அனுப்பக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சீஃப் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன்